கண்ணில் இன்னும் பயம் தெரியலையே. சதக் 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 குத்துனா பயம் தெரியுமா? ஏதாவது சொல்லணுமா? நீ இந்த பில்டிங்ல எவ்வளவு கத்துனாலும் ஒரு பொட்டு சதம் கேட்காது. கத்து கத்து போட பண்ணிக்கு கோட்டு போட்ட குரங்க. கோட்டு போட்ட குரங்கா? எதுக்குடா என்ன கடத்துன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? டே ஏதாவது ஒன் சைடு லவ்னா சொல்லுடா, நானே லவ் பண்ணி தொலைக்கிறேன். என்னது லவ்வா? சி, நான் மிகப்பெரிய சைக்கோ கிளராங்கிறது லட்சியம். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது பழகறியா? கழுத்து கொஞ்சம் மேலத்துக்கு ஒரே ஒரு கீர கொட்டுருப்பு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஐயோ, கண்ணு மூடிட்டு என்னடா பண்ற? அது ஒண்ணு இல்ல, ரத்தத்தை பார்த்தா பயத்துல நான் மயக்கம் போட்டு கீர விழுந்துருவேன். அதனாலதான் கண்ணு மூடி. நீ அங்கிட்ட இங்கிட்ட ஆடாம கோஆபரேட் பண்ணு, சரியா? ஒரு கையில கூட ஒழுக்கமா கட்ட தெரியல, சூடஸ் மாதிரி கட்டி வச்சுக்கிற. நீங்களும் ஒரு சைக்கோ கில்லரா? அக்கா நான் தான் சொல்றேன், ட்ரைனிங் பீரியட் கா. ஏண்டா கடத்துறதே கடத்துற, ஒரு கார் வச்சு கடத்த மாட்டேன், சாக்கு மூட்டை கட்டி ஆக்டிவால வச்சு கொண்டு வர. பட்ஜெட் ப்ராப்ளம்க்கா, வர்ற காசெல்லாம் கத்தி வாங்குறதுக்கும் கோட் சூட் வாங்குறதுக்கும் சரியா போயிருக்கா. விட்டுருக்கா. ஏண்டா அதுக்குன்னு கயிறு கூடவா கட்ட தெரியாது, குழந்தை பிள்ளைல கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்க? அக்கா நான் சொன்னலக்கா, ட்ரைனிங் பீரியடுக்கா. அவ்வளோ பேர் பார்க்கில் இருக்கும்போது என்ன மட்டும் ஏண்டா கடத்துனேன்? அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கா. போன முறை 90 கிலோவில் ஒரு அக்காவை தூக்கிட்டு வந்தேன், அந்த டயர்லேயே பழு தூங்கிட்டேன். அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க, அதனால தான் ஸ்லிம்மாக இருக்கிற உங்களை தூக்கிட்டு வந்தேன். கையுட்கா வலிக்குதுக்கா. இன்னொரு முறை யாரையாவது கடத்துனேன் கொண்டே போட்டுருவேன். அக்கா அதுவும் உங்களுக்கு தேவையில்லாது, நீங்கள் வேணால் தப்பிச்சு போங்க. ஆனால் என்னை யாரையும் நீ கடத்தக்கூடாது சொல்லாதீங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. எப்படியோ போய் தொலை. என்ன வெட்டிங் போட்டோ ஷூட்டிங்கா? பொண்ணு எங்க? வெட்டிங் போட்டோ ஷூட்டிங்? யோ நான் ஒரு சைக்கோ கில்லர். லவ் ஃபெயிலியரா? மலை ஏறி போய் தற்கொலை பண்ணலான்னு போனேன், ஆண்டவனா பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. சரி சரி, டப்புன்னு என்னை போட்டுட்டு போய் உன் வேலையை பாரு. என்னடா சொல்ற? அடச்சி, இந்த டைம் பார்த்து வந்துருச்சா? சரி சரி, நீ ஓரமாக போய் உட்காந்துட்டு வா, நான் போய் அந்த கல்லில் உட்காந்துருக்கேன். மோசன்? இது மோசன் இல்லை, எமோசன். உன் கண்ணில் மரண பயம் இல்லை, டேய் உனக்கு வாழணுங்கிற ஆசையும் இல்லை. ஆமாம், அதனால உன்னை கொண்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழணும்னு ஆசை உள்ளவனே துடிக்க துடிக்க கொண்டா தான் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீ அது சரிப்பட்டு வரமாட்டோம். ஹாப்பி சூசைட். இல்லர் இல்லர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னையாப்பா கூப்பிட்ட? ஆமா கில்லர். வர்றப்பா சொல்லுப்பா. என் ஆளை அவன் அப்பா அவன் வீட்டில் அடைச்சி வச்சிருக்கான். அவளை லாஸ்டாக ஒரு தடவை பார்த்துட்டேன்னா எனக்கு வாழணும்னு ஆசை வந்துடும், அதுக்கப்புறம் நீ என்னை கொண்டுக்கலாம். அப்படியா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு இலவச இணைப்பா.
இன்னொரு கொலை பண்றதுக்கு ஆள் தருவியா? அவன் அப்ப வீட்டுல சும்மாதான் இருக்கான், அவனை தட்டிட்டு போங்க. கில்லர் ஓகேவா? கில்லர் சாரிப்பா, நான் கொஞ்சம் கற்பனையில் போயிட்டேன், எனக்கு டபுள் ஓகே. சரி வா போவோம். கில்லர் இதுதான் வீடு. நம்ம முன்வாசல் வழியா போகாம பின்னாடியா வந்திருக்கோம்? ஒரு கில்லரோட மைண்ட் உனக்கு புரியாது. முதல்ல நான் மேலே போய் எல்லாம் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். இந்த கயிறு பிடிச்சிட்டு நீ மேலே வா. கில்லர் கயிறு உங்களுக்கு? நான் விடுமுட. சிவர் பெருசா இருக்கு. ஐயோ என்ன. ஆமா, அப்பவே கயிறு கொடுக்குறேன்னு சொன்னோம், மூடிட்டு வாங்கிருக்கலாம். விடும் போய் விடும் போய் சொல்லி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. என்ன பண்ணி தொலைக்க? ரொம்ப தேங்க்ஸ் கா. ஐயா மூஞ்ச பாரு. சரி சரி வந்த வேலையை பார்க்கலாம். அக்கா எங்க உங்க அப்பா? யோ ஏதோ புள்ள அடைச்சி வச்சிருக்கான் அவங்க அப்பான்னு சொன்னேன், உட்காந்து போக சேனல் பார்த்துருக்கான். ஐயோ செந்தில், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. தனியா பேசணும். உள்ள போய் போட்டு கொடுத்துறாத. சரி. அடி பின்றா. அப்படியா? போயிட்டு சீக்கிரம் வா. செந்தில் சரி சரி போ. என்னடா தெரியுது இந்த டிவியில? இந்த ஆள் எங்க பிடிச்ச? கப்பனும் அடைச்சி வச்சிட்டான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். போன இடத்துல அந்த கெருக்கனை பார்த்தேன். அவனை வச்சு உங்க அப்பா கிட்ட தப்பிச்சுக்கலான்னு அவனை அழைச்சிட்டு வந்தேன். அது சரி. ஐயோ குடிக்காதீங்க, அதை குடிக்காதீங்க. எக்ஸ்பிரி ஆயிடுச்சா? அதை குடிச்சா நீ எக்ஸ்பிரி ஆயிருவ. என்னமா சொல்ற? என்ன பண்றேன்னு தெரியல. அப்பாவும் வெளியே விட மாட்டேன்ட்டாரு, உன்னையும் பார்க்க முடியல. அதனால அப்பாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல வெஸ்த கலந்து கொடுத்துட்டேன். பயமா இருக்கா? கண்ணில் பயம் தெரியலையே. ஒருவேளை நம்மளை பார்த்து அதிர்ந்து போயிட்டாரோ? என்ன தெரியுதா? விஷம். மூணு டிராப் சாப்பிட்டா போதும், மூணே நிமிஷம் பரலோகம். இன்னும் ஈஸியாக நீ சாகிறதுக்கு நிறையா வழி வச்சுருக்கேன்.
விஷம் பிடிக்கலன்னா ரோப் அழகா உத்தரத்தில் கட்டி கீழே தொங்குனா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் கழு தொடச்சு. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது நெஞ்சில சதக் 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 குத்துனா போராடி எனக்கு ரெஸ்ட் ரூமே வருது. அந்த சைக்கோ கில்லர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறோம். சரி வா. இது கூட சொல்லாம எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? என்ன சீக்கிரம் கூப்பிட்டுருக்கலாம். இல்ல அதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. போ போ சீக்கிரம் போ. ஒரு போடு போட்டா தலை தனியா முண்ட தனியா மனுஷன் சைக்கோ கில்லரையே சோதிக்கிறியேடா. லாஸ்ட் ஆப்ஷன். தலையில போட்டா மூள செதறி பரலோகம், நெஞ்சில போட்டா பயப்படுறா, நான் ஒரு சைக்கோ கில்லர்ரா. உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே அவளை போறண்டா. செந்தில் செந்தில் கதவை தர. சாஃப்டா அப்ரோச் பண்ணா கேட்க மாட்டான், இவன் எடுத்தா தான் கேட்பான். ரெண்டு பேரும் எனக்கே சாக் கொடுத்துட்டு இருடா, உன்னை சாக்கு வச்சு போடுறேன். கஷ்டப்பட்டு செத்த ப்ரோமோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஜாலியா போயிட்டு இருக்க.
சைக்கோ கில்லர்.